அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் அருள்மிகு விஸ்வேஸ்வர சுவாமி மற்றும் வீரராக பெருமாள் திருக்கோவில் தேர் வைகாசி தேர் திருவிழா நிகழ்ச்சியில் இன்று 11வது நாளாக மேடை நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது. இதில் அருள்நெறி வார வழிபாட்டு திருக்கூட்டத்தினுடைய 63வது ஆண்டு விழாவும் சேர்ந்து இந்த அமைப்பு செய்துள்ளது. இதற்கு வந்து முதல் நிகழ்ச்சியாக 7 வயது நிரம்பிய புதுச்சேரி வில்லியனூர் தேவார நன்மணி ஞான குழந்தை திருமறை மணி ஞான தவமணி ஆவண்ணா காமேசன் அவர்கள் அற்புதமாக திருமறையை இசைப்ப பேச உள்ளார்கள். அனைவரும் அமைதியாக கேட்டு ரசிக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை நெருந்தாய் போற்றி பாகம்பெண்ணரு ஆனாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்செற்றம்பலம் சித்தர்கள் பூமி என்று அழைக்கப்படும் புதுச்சேரியில் புண்ணிய பூமியாம் வில்லியனூரில் சேம்புலிங்கமாய் எழுந்தருளியுள் அருளரும் கோயிலாம் என நினைத்திரு காமேஸ்வர் பொற்பாதங்களை வணங்கி இனிதே துவங்குகிறேன். திருச்செற்றம்பலம் இறைவாழ்த்து. சிறு வயதிலேயே இறைவன் தனக்கருளை வேந்து அழைத்த பெருமையை பற்றி போற்றி புகழ்தட அல்லாமல் இச்சிறுவினை சிறுநெறியில் செலுத்தாமல் அனைவராலும் போற்றும் பெருநெறியில் வழிநடத்த வேண்டும் நற்றுணையை உனை போற்றி புகழ்கின்றேன். கருவிற் கலந்த துணையே என் கனிவீர் கலந்த அமுதே என் கண்ணர் கலந்த ஒளியே என் கருத்தேர் கலந்த களிப்பே என்னொருவில் கலந்த அழகே என்னுயிரில் கலந்த உறவே என்னுணவிற் கலந்த சுகமே என்னுடைய ஒருமை பெருமானே தெருவில் கலந்து விளையாடும் சிறிய தனக்கேமை ஞான சித்தியளித்த பெருங்கருணை தேவே உலகத்தெல்லாம் மறுவில் கலந்து வாழ்வதற்கு வாய்த்த தருணம் இதுவென்ன வாயே பறையாய் அழகின்றேனெந்தா கருணை வளத்தாலே. திருச்செற்றம்பலம் அடியார் வாழ்த்து. நானுரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகண்டன் வார்த்தை நம்பினோ நமரங்கால் நற்றம் இதுவென்ன வானுரைத்த மணிமன்றில் அடம்புரியும் மெம்பெருமான் வரவெதிர் கொண்டவன் அருளாய் வரங்களை பெறவே தேனுரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன் தேர்ந்தெடுந்தேன் உடமெழுமின் சித்தி பிறளாகும் ஏனுரைத்தேன் இறக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டு யானடையும் சுகத்தேனே நீதான் அடைதல் குறித்து அடியார்களை அன்போடு அழைக்கின்றேன் வாரே. திருச்செற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம். பாதை இல்லாத வழியில் பயணிக்காதே பயணித்து வந்த பாதையை மறக்காதே. நம் வாழ்க்கையில் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஞானிகளும் முனிவர்களும் அடியார் பெருமக்களும் நடந்து சென்ற நல்ல வழியிலும் கூறி சென்ற நல்ல நெறிமுறைகளையும் கொண்டு வாழ வேண்டும். அப்படி நெறியற்ற வழியில் சென்றால் நெறிஞ்சு முள்ளும் நம்மை குத்தும் என கூறி என்னை வாழ வைத்தும் தன்னை நாடி வந்தோரையும் வேண்டி வந்தோர் அளவில்லா அருளை தரும் கருணையின் வடிவே அடையும் இறைவன் அருள் தரும் கோகிலாம் கருணயத்திற்கு காமேஸ்வர் அருளோடும் ஆசியோடும் அனைத்து உயிர்களும் இன்புற்றிருப்பதைத் தவிர யாம் ஒன்றும் அறியேன் பராபரமே. செற்றம்பலம் மூஷிக வாகன மோதக சமண கர்ண வேல வீத சூத்திர மூஷிக வாகன மோதகஸ்த சமண கர்ண விளம்பீத சூத்திர வாமன ரூப வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்னவி நாயக பாதம் நமஸ்தே விக்னவி நாயக பாதம்
பாதம் நமஸ்தே. தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, தனக்காக மட்டுமே வாழக்கூடாது. அப்படி தனக்காக வாழ்ந்தவர்கள் நான்கு சுவற்றின் நடுவே படமாய் நிற்பார்கள். பிறக்காக வாழ்ந்தவர்கள் நான்கு ஊரின் நடுவே தலைவனாய் போற்றப்பட்டு சிலையாய் நிற்பார்கள். பிறருக்கு பயன்படக்கூடிய நல்ல வாழ்வை வாழ்வோம். மனிதனாய் பிறந்து சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை. நாம் வாழும் நாளில் ஒரு லட்சியமாய் எடுத்துக்கொண்டு நம் கரங்களால் ஐந்து மரங்களை வளர்த்து காட்டுவோம். இதனால் மண்ணில் நீர்வளம் பெருகும், விவசாயம் மேலோங்கும். பறவைகள் முதல் மனிதர்கள் வரை அனைத்து உயிர்களும் நோயின்றி வாழ இது வழிவகுக்கும். நீங்கள் வளர்க்கும் மரத்தின் நிழலில் தஞ்சமடையும் உயிரினங்கள் உங்களை பல தலைமுறைகளை வாழ்த்தும். அடுத்த தலைமுறைக்கு தூய்மையான காற்றும் தூய்மையான குடிநீரும் தரும் என இறைவன் படைப்பில் ஐந்தறிவு கண்ட காக்கையிடமாக தனது வாழ்நாளில் 5000 விதைகளை விதைக்கிறது. 6 அறிவு படைத்த மனிதர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுவோம் என கூறி, உங்களின் ஆசீர்வாதத்தோடு இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் அறிந்த திருஞான சம்பந்தம். ஆனால் தலைப்பு என்றதும் தலையே சரியாக தெரியவில்லை. இந்த பாலகனுக்கு இவன் தலைப்பை பற்றி பேசப்போகின்றானா என்று பலரும் நினைப்பீர்கள். கடுகு சிறியதுதான், அதன் காரம் எத்தகைய என்பதை நீங்களே முடிவில் கூறுங்கள். திருச்சிற்றம்பலம் வேதநெறி தழைத்தோங்க புத பரம்பரை வேதநெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க புத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தருத புனிதவாய் மலர்ந்தருத வேதநெறி தழைத்தோங்க புத மிகு செய்வ துறை விளங்க புத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தருத புனிதவாய் மலர்ந்தருத புனிதவாய் மலர்ந்தருத சிதவளர்வயற்புகலி சிதவளர்வயற்புகலி திருஞான சம்பந்த சிதவளர்வயற்புகலி திருஞான சம்பந்த பதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் பதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம் மனிதன் தன்னை மறந்து தன் நிலையை மறந்து இறைநிலையை துறந்து சத்தியத்தையும் தர்மத்தையும் காலையிலே மிதித்து விட்டு பணத்திற்காகவும் புகழிற்காகவும் என்று சென்றான அன்றே இறைநிலையை இழந்து வாழ்க்கையை துளைக்கிறான். இறைநிலை என்பது சிறு வயதிலேயே வர வேண்டும். அப்படி வராத இறைநிலை வளர்ந்த பின் வரும் என்றால் இறைநிலை வராது. அதற்கு பதிலாக நோய்களும் பல வியாதிகளும் பல மனை வலையிலும் தான் வரும். இதையும் மீறி ஒரு மனிதனுக்கு இறைநிலை வரும் என்றால் அது அவனின் முன் பிறவியில் செய்த நல்வினையே காரணம். அப்படி சிறு வயதிலேயே இறைநிலையை பெற்றவர் சிவ அடியார்களில் முதன்மையாக போற்றப்படும் ஒருவர். அவரை பற்றி நாம் முதலில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம் 7ஆம் நூற்றாண்டில் சைவ நெறியானது மிகவும் கொண்டிருந்த காலம். சமணர்கள் நம்மை போன்ற திருநீறு வைத்தவர்களை பார்த்தாலே பாவம் என்று கூறி மக்களை பயமூர்த்தி வந்தனர். பாவம், அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களின் கடைசி வாழ்க்கையானது நாம் அணியும் திருநீற்றில் அடங்கியுள்ளது என்பது. ஞானம் என்னும் நெருப்பில் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்ட பெண் நெஞ்சுவது பரிசுத்தமான சிவ தத்துவமே. நெற்றியில் திருநீர் அணிந்து கொள்வது உயர்ந்த தத்துவத்தை விளக்குகிறது. நாடாண்ட மன்னனும் மாசர கற்றவரும் கடைசியில் சாம்பலாகத்தான் போகப் போகிறோம். இந்த வாழ்க்கை மாயமானது என்பதை உணர்வோம். பிறக்கும் போது மண்ணிலே பிறந்து இறுதியில் மண்ணிலே மக்கி மண்ணோடு மண்ணாகத்தான் போகப் போகிறோம். இப்படி செய்வினரை அழிந்து வரும் காலத்தில் தனக்காக வாழாமல் இறைநிலையை வளர்க்க வேண்டும், இறைவனின் புகையை உலகிற்கு பரப்ப வேண்டும் என்று இறைவனிடத்தில் வேண்டி சைவ சமயத்திற்கு ஒரு குழந்தையை தாருங்கள், இல்லையெனில் இப்பிறவியில் எங்களுக்கு குழந்தை வரமே வேண்டாம் என்று இறைவனிடத்தில் சபதம் என்றே கூறலாம் அப்படியாக வேண்டிக் கொண்டன. அப்படி உயர்ந்த இறை எல்லாம் கொண்ட சிவ அடியார்களாகிய என்னை பகவதிக்கும் த
தந்தை சிவபாதியிட இருக்கும் தெய்வ குழந்தையாய் அவதரித்தார். இவருக்கு அழகிய தமிழில் சம்பந்தர் என்று பெயர் சூட்டினார். அந்த குழந்தைக்கு நல்ல நெறிமுறைகளை முயந்த கருத்துக்களையும் கூறி வளர்க்கின்றனர். குழந்தையும் வளர்ந்தது. சம்பந்தருக்கு சரியாக 3 வயது. தந்தை ஆலயத்திற்கு செல்கின்றார். அப்போது சம்பந்தர் வந்து, நானும் வருகிறேனப்பா என்று தந்தையிடம் கொண்ட தந்தையும் ஆலயத்திற்கு அழைத்து செல்கின்றார். ஆலயத்தில் சிவபாதியர் திருக்குளத்தில் மூழ்கி மூழ்கி நீரின் உள்ளே மந்திரத்தை குளித்து கொண்டிருக்கிறார். அவர் மூழ்கியதும் அவரை காணாமலந்த சிறுவன் நடந்து கொண்டிருந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, திருஞான சம்பந்தர் தான். அவன் தோணியப்பர் கோபுரத்தையும் பிரம்மதீர்த்த குளக்கரை மாறி மாறி பார்த்தபடியே மேயப்பா என்று கூறி அழுது கொண்டிருந்தான். இது முருகனுடைய அவதாரம் அல்லவா? தன் குழந்தையின் அழுகையைக் கண்டு தாய் பொறுப்பாளா என்ன? தோணியப்பர் முகத்தை பார்த்தாள் அம்மாதேவி. தோணியப்பரும் தேவி, நீ சென்று ஞான சிறக்கும் பாலே, நம் குழந்தை சம்பந்தனை கூட்டி வா என்று கூறினார். அன்னை சிறிதும் தாமதிக்காமல் பொறுத்தின்னம் ஒன்று பாலை எடுத்துக்கொண்டு சம்பந்தர் இருக்குமிடத்திற்கு வந்தார். பாலையோட ஞானத்தையும் புகட்டினார். மீதிருந்த பாலை பொற்கிண்ணத்தோடு கொடுத்துவிட்டு இடப வாகனத்தில் தோணியப்பர் மம்பிகை நடந்த அர்த்தநாரீஸ்வராக காட்சி கொடுத்தார். இதற்கிடையில் குளித்து முடித்து கரைக்கு வந்த சிவபாதியிருதையர், யார் தந்த இயற்கை பாலினி உண்கிறாய் என கோபத்துடன் கையில் குச்சியை வைத்து அதட்டி கேட்டார். உடனே சம்பந்தர் ஆலய விமானத்தை காட்டி, திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த தேவாரம் 1 திருமுறை திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விட ஏறியோ துவின் மதிசூடி துவின் மதிசூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பாடி பூசிய உள்ளம் கவ கல்வன் ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் ஏடுடைய மலராலுனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவ நன்றி பெம்மாணிவ நன்றி அருணரிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலமேய பெருநறிய பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவந்தன்னை அருணரிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலமேய பெருநறிய பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவன் தன்னை ஒரு நெறிய நனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் ஒரு நெறிய ஒரு அருணறிய மறை வல்ல முனியகன் பைகை அலமேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே தீர்த்தல் எளிதாமே திருச்சிற்றம்பலம் என பாடி முடிந்ததும் இன்னும் பேச்சே வாழாத தன் 3 வயது பாலகன் பாடுகிறானா என்று விக்குத்து போனார் சிவபாதி இருதயர்.
சம்பந்தர் நடந்ததை எல்லாம் விரிவாக கூறினார். உமையோர் பாகனால் ஆட்கொள்ளப்பட்டதால் ஆளுடைய பிள்ளையானார் திருஞான சம்பந்தர் திருச்சிற்றம்பலம். திருநீற்றின் பெருமையும் அடியாரின் பெருமையும் திருநீற்றின் மகிமையும் உணர்த்த மதுரையில் நடந்த திருவிளையாடு. மதுரையை ஆண்டு வந்த கூன் பாண்டியனும் சமணர்களும் திருநீர் வைத்தவர்களையும் சிவாயனம் என்னும் பஞ்சாட்சிய மந்திரத்தையும் தீட்டு என்று கூறி மக்களை பயமூர்த்தி வந்தனர். இதற்கு கண்டு முட்டு கேட்டு முட்டு என்றும் கூறுவர். திருநீர் வைத்தவர்களை பார்க்கக்கூடாது, சிவாயனமே என கேட்கக்கூடாது, அப்படி நடந்துவிட்டால் உடனே சென்று குளித்து விட்டு வர வேண்டும் என்று கூறி வரும் நிலையில் கூன் பாண்டியனின் மனைவியா மங்கையர்கள் சிவபெருமானிடத்தில் தினமும் முறையிட்டு வந்தார். இத்தகைய கொடிய செயல்களுக்கு விடுவுகாலமே இல்லையா என்று கூறி அறிந்து வரும் நிலையில் அமைச்சர் குலச்சிறையார் மூலம் சிவபெருமான் தீர்க்க நினைத்தார். மங்கையர்கடசியிடம் குலச்சிறையார் ஞான சம்பந்தர் என்னும் தெய்வ குழந்தையை அழைத்து வந்தார். இதற்கு மாற்றம் கிடைக்கும் என்று கூறினார். திருநீற்றின் பெருமையை உணர்த்தவே இவ்வாறு செய்தார். திருநீற்றின் பெருமையை உணர்த்தவே இறைவன் ஞான சம்பந்தரை மதுரைக்கு அனுப்புகின்றார். மதுரைக்கு வந்த ஞான சம்பந்தன் இருந்த குடிசைக்கு கூன் பாண்டியனும் சமணர்களும் தீ வைக்க அந்த தீயை இறைவன் அருளால் குடிசைக்கு வந்த நெருப்பின் நனலை பையவே போ என்று கூறி கூன் பாண்டியனின் உடல் முழுவதும் மணலின் கொடுமையை உணரச் செய்தார். கூன் பாண்டியன கணலின் வேதனையை தீர்க்க சமணர்கள் கடும் முயற்சி செய்தும் நோய் தீரவில்லை. பின்னர் மங்கையர்கடசியார் சம்பந்தரிடமுடைய முதலில் வலதுபுறமாக நோயை தீர்த்து வைக்கின்றார். அதே சமயம் இடதுபுறமாக சமணர்கள் பல வைத்தியங்கள் செய்து பார்த்தும் பயனளிக்கவில்லை. கூன் பாண்டியனுக்கும் சமணர்களுக்கும் திருநீற்றின் பெருமையை உணர்த்தவே இவ்வாறு செய்தார் சிவபெருமான். பின்னர் இடதுபுறமாக நோயை தீர்க்க நினைத்தார் சம்பந்தர். அதற்காக அரண்மனையில் சமையல் அறையில் அடுப்பில் இருந்த சாம்பலை கொண்டு கூன் பாண்டியனுக்கு இடதுபுறமாக சிவபெருமான் இணைத்து திருநீற்று திருப்பதிகம் பாடி நோயை தீர்த்ததாக புராணங்களில் கூறப்படுகிறது. திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த தேவாரம் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆள பாய திரு நீரே ஆடல் ஆடலில ஏறும் ஆள வாயான் திரு நீரை போற்றி புகழ் நிலாவும் பூசுர ஞான சம்பந்தன் தேட்டி தென்னுடன் உடலூற்ற திப்பினையாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயத்தின் பெருமையை உணர்த்த ராமேஸ்வரத்தில் நடந்த வரலாறு. திருச்சிற்றம்பலம் பிரம்மாவின் மகன் புலஸ்தியர், புலஸ்தியரின் மூத்த மகன் விஷிரவிஸ், விஷிரவிஸின் மூத்த மகன்
குபேரன். குபேரனை கேக்கசி என்னும் மறக்க குலப்பெண் குபேரனை போன்று எனக்கு ஒருவன் மகனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனவே கேக்கசியின் தந்தை, நீ விஷ்ணுவிஸை மணந்து கொள் என்றார். கேக்கசியோ விஷ்ணுவிஸ் முனிவரிடம் சென்று விண்ணப்பிக்க, பெண்ணே, நீ அந்திசாயம் வேளையில் வந்ததால் உனக்கு பிறக்கும் குழந்தைகள் இலாஸ்தர் குணம் அடைவார்கள் என்று கூறினார். மேலும் கடைசியாக பிறக்கும் குழந்தை நல்ல குணம் உடையவராக பிறப்பார் என்று ஆசி கூறினார். அதன்படி முதல் குழந்தையாக ராவணனும், இரண்டாவது குழந்தையாக கும்பகர்ணனும், மூன்றாவது பிள்ளையாக சூர்பனகையும், நான்காவது பிள்ளையாக விபீஷணனும் பிறந்தனர். பிரம்மாவின் நழிவந்த ராவணனை வதம் செய்ததால் ராமபிரானுக்கு பிரம்மகஷ்டி தோஷம் ஏற்பட்டது. அப்போது தாண்டன்ய காரணத்தில் வந்திருந்த அகத்திய முனிவர், வில்லேந்திய வீரனே, தாங்கள் தர்மம் காக்கும் பொருட்டி ராவணனை வதம் செய்தீர்கள், அதனால் ராமபிரானே உங்களுக்கு பிரம்மகஷ்டி தோஷம் ஏற்பட்டுள்ளது. இரத்னகரம் மற்றும் மகோதரி என்னும் இரு கடல்கள் சூழ்ந்த சங்கு வடிவிலான இந்த தீவில் ஓர் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கிடல் தோஷம் நீங்கும் என்று கூறினார். நீங்கள் பிரதிஷ்டை செய்து வணங்கும் லிங்கத்தை யாராவது ஒருவர் சிவாயனம் என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி வணங்குகிறார்களோ, அவர்களுக்கு காசியில் உள்ள விஸ்வநாதரை வணங்கிய பல கோடி பலன் கிடைக்கும் என்று கூறினார். இதையே இத்தகைய நமச்சிவாய பதிகத்தை சம்பந்தரும் அப்பரும் சிறப்பித்து பாடியுள்ளனர். சம்பந்தர் பாடியுள்ளது, பெண்ணேற்றுமை சமேத சிவலோக தியாகர் ஆலயத்தில் வாழ்ந்த நம்பாண்டன் என்பவரின் மகனான் ஸ்ரீ தோத்திர புறநாம்பிகை தன் மகன் தெரிஞ்சான சம்பந்தருக்கு திருமணம் செய்ய தீர்மானித்தார். சிவபாதையுது இருவனைக்கு வித்தாகிய இல்லற வாழ்க்கை நம்மை சூழ்ந்தது இவளோடு இடவந்திரு அடைதலே ஏற்றதாகும் என்று கூறி இப்பதிகத்தை அருளச் செய்தார். திருச்செற்றம்பலம் திருஞான சம்பந்தர் தேவாரம் இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை திருச்செற்றம்பலம். காதல்லாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தம்மை நன்னெறி கொய்ப்பது வேதம் நான்கிலும் மெய் பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே நந்தி நாமம் நம சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம் மன்னன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவள் யாரெல்லாம் வந்த பாசம் மறுக்க வல்லார்களே வந்த பாசம் மறுக்க வல்லார்களே திருச்சிற்றம்பலம் என பாடி எனவே சிவபெருமான் ஜோதிப்பழமாக தோன்றி அதனால் புகுதற்குரியான வாயில் ஒன்றையும் காட்டி, நீயும் நின் மனைவியின் திருமணத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் வருவீர்களாக என்று அருளினார். ஞான சம்பந்தர் உலகமை மாற ஐந்து எழுத்தின் சிறப்பை அறிவிக்கணும் அச்சிவாயா என்னும் திருப்பதிகத்தை பாடியவர் ஸ்ரீ திருநீலகண்ட யாழ்பாணர் திருநீலநக்கர் முருகனாயுடன் சேர்ந்து சிவஜோதி கலந்தருளினாக என்று வரலாறு கூறுகின்றது. திருச்சிற்றம்பலம் சற்றுணை வேதி சோதி பானவன் பொற்றுணை தேர்ந்தடியே பொறந்த கை தொழ சற்றுணை வேதி என்றோ தீவானவன் பொற்றுணை தேர்ந்தடி பொறந்த கை தொழ கற்றுணை பூட்டிய கடலில் பாய்ச்சினும் கற்றுணை பூட்டிய கடலில் பாய்ச்சினும் நற்றுணை யாவது நமச்சிவாயவே நற்றுணை யாவது நமச்சிவாயவே இல்லக விளக்கத
எது இருள் கேடுப்பது சொல்லக விளக்கது சோதி இல்லது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே ஆகிய முதல் மாப்பினை தழுவிய மாதோர் பாகதத்தன் புப்பினை திறந்தடே பொருந்த கை தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லா தமக்கு எடுக்கண்ணில்லையே ஏத்தவல்லா தமக்கு எடுக்கண் இல்லை.